திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்கு ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஒசூரில் சுமார் 10,000 அதிகமான மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இயங்கி வந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது 500 அதிகமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் 100,000 மேலான தொழிலாளர்கள் வேலையை இழந்திருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இதை குறித்து அங்குள்ள தொழிற்சங்கங்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் 10,000 மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. ஒவ்வொன்றிலும் 3 வீதம் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்குமாம். இந்த தொழிற்சாலைகளில் தற்போது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 500 மேற்பட்ட தொழிற்சாலைகள் மூடப்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் மத்திய அரசு தன்னுடைய ஜிஎஸ்டி வரி விதிப்பை 17.5%லிருந்து 28% உயர்த்தி இருப்பதினாலே இந்த 500 மேற்பட்ட குறுந்தொழிற்சாலைகளில் இந்த வரியை செலுத்த முடியாத ஒரு சிச்சுவேஷன் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவர்கள் இதை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஒசூரில் இயங்கி வருகின்ற 10,000 மேற்பட்ட தொழிற்சாலைகளில் 2 மற்றும் 4 வாகனங்களுடைய உற்பத்தி நடைபெறுவது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். அந்த சூழ்நிலையில் அந்த மிகப்பெரிய தொழிற்சாலைகளுக்கு உதிரி பாகங்களை தயார் செய்து கொடுக்கிற தொழிலாக அங்குள்ள குறும் மற்றும் சிறு தொழிற்சாலைகள் செய்து வருகின்றன. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அங்கு வரி விதிப்பின் நிமித்தமாக இந்த குறுந்தொழிற்சாலைகள் தங்களுடைய தொழிற்சாலைகளை மூட வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து அந்த ஒசூரில் 4 அலுவலகங்கள் ஜிஎஸ்டி அலுவலகமாக இயங்கி வருகிறதென்றும் அங்கிருந்து தொடர்ந்து 1,000 நோட்டீஸ்கள் இந்த குறுஞ்சிறு தொழிற்சாலைகளுக்கு அனுப்பப்பட்ட சூழ்நிலையில் மனமுடைந்து போய் அவர்கள் தங்களுடைய தொழிற்சாலைகளை மூடியிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது. இது நிமித்தமாக அங்குள்ள தொழிற்சங்கங்கள் இதை குறித்து மத்திய அரசு உடனடியான நடவடிக்கை எடுத்து 100,000 தொழிலாளர்கள் தங்களுடைய வேலை இழந்திருப்பதினாலே இதை கருத்தில் கொண்டு வந்து இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு நீக்கப்பட வேண்டும் அல்லது திரும்பப்பெறப்பட வேண்டும் அல்லது குறைக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தொழிற்சங்கத்தினுடைய இந்த கோரிக்கையை மத்திய அரசு கருத்தில் கொண்டு 100,000 தொழிலாளர்கள் வேலைகளை இழப்பதையும் கருத்திலே கொண்டு இதை சீக்கிரமாக சரி செய்ய தொழில் இன்மை அல்லது வேலை இழப்பு பாதிப்பு ஏற்படாதிருக்க கர்த்தர் கிருபை தர நாம் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒசூர் பகுதியிலே இயங்கி வந்த 10,000 மேற்பட்ட மிகப்பெரிய தொழிற்சாலைகளில் 500 அதிகமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு 100,000 தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறதப்பா. தொடர்ந்து ஜிஎஸ்டி வரி விதிப்பின் ஆண்டவரே தகப்பனை நிமித்தமாக இந்த ஒரு சூழ்நிலை நிலவியிருக்கிறது என்று சொல்லி அங்குள்ள தொழில்துறையினர் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள், தங்களுடைய கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, மத்திய அரசு விதித்திருக்கிற இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பின் நிமித்தமாக அதிகப்படியான ஒரு உயர்வின் நிமித்தமாக ஆண்டவரே இந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு ஆண்டவரே 500 அதிகமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டு இந்த சிறு குறுந்தொழிற்சாலைகளில் வேலை பார்த்து வந்த ஆண்டவரே 100,000 அதிகமான ஆண்டவரே பணியாளர்கள் தொழிலாளர்கள் தங்களுடைய வேலையை இழந்திருக்கிறார்கள் அப்பா. ஏற்கனவே கொரோனா காலத்தில் ஆண்டவரே கோடிக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய வேலைகளை தொழில்களை இழந்து ஆண்டவரே ஒரு முடக்கப்பட்ட சூழலில் இருந்து தற்போதுதான் மீண்டு வந்து கொண்டிருக்கும் பொழுது
மீண்டும் அரசாங்கத்தின் நிமித்தமாக உண்டாகிற இப்படிப்பட்ட நெருக்கடியினாலே தொழிற்சாலைகள் மூடப்படுவதும் தொழிலாளர்கள் வேலை இழப்பதும் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய மத்திய மாநில அரசு ஆண்டவர் இதில் கருத்திலே கொண்டு இப்படிப்பட்ட வேலை இழப்புகளை தடுக்க போதுமான நடவடிக்கை எடுக்க ஆண்டவரே தகப்பனே அப்பா சிறிய தொழிற்சாலைகளை செய்கிறவர்கள் தொழிற்சாலைகளை நடத்துபவர்கள் ஆண்டவரை பாதிக்கப்படாமல் இருக்க இந்த வரிகள் குறைக்கப்பட ஆண்டவரை மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க நாங்கள் கருத்தை ஜெபிக்கிறோம். இந்த வேலை இழப்பு நீக்கப்பட தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இனியும் தொடர்ந்து தொழிற்சாலைகள் மூடப்பட்டு மக்கள் வேலை இழப்பை சந்திக்காமல் இருக்க நாங்கள் கருத்தாய் உம்மிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதை குறித்த ஒரு கரிசனையை எங்களுடைய மத்திய அரசுக்கு கட்டளையிடுங்க. ஆண்டு வரும் நாட்களில் இது சரி செய்யப்பட ஆண்டவரே வேலை இழந்த ஒவ்வொருவரும் மீண்டும் வேலையை பெற்றுக்கொள்ள கிருபத்தாங்க. யார் குடும்பத்துடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாதிருக்க அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட கருத்தாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து என்னோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல்ல ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாம் எங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.